கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, மீண்டும் ஒரு விசை உங்களை இவ்விதமாக சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 6 தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு 7 வாசித்து அதில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து அதனை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமீன். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இதோ மேகங்களோடு அவர் வருகிறார் என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 யோவான் சொல்லுகிறது மாத்திரமல்லாமல், வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் 7 அவருடைய வருகையை குறித்து, நான் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 7 இயேசுவானவரும் இந்த புத்தகத்தில் கூறியிருப்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அதனை ஒரு விசை நான் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன், சற்று கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:25. இரண்டாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:3. மூன்றாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:11. நான்காவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16:15. ஐந்தாவதாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:7. ஆறாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. ஏழாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 நாம் பார்க்கலாம். இப்படி 7 இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார், இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன் என்று இயேசுவானவரே குறிப்பிட்டிருக்கிறார், இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார். எனவே என கருமையான தேவச்சனமே, யோவானையர் சொன்னது போல, இதோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களோடு வரும் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால், நம் எல்லோரும் கூட அவரை சந்திக்கும் பொருட்டு ஆயத்தப்பட வேண்டும். இதோ என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, இந்நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு அருமையான காரியத்தை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவினுடைய வருகைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது 3 வருகைகள் காணப்படுகிறது. இயேசுவினுடைய வருகைகள் 3 வருகைகள் என்று சொன்னால், முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையாய் இருந்த தேவன் மாம்ச உருவெடுத்து பூமிக்கு வந்தார். ஏன் பூமிக்கு வந்தார் என்று பார்த்தால், மத்தேயு சுவிசேஷம் 21:21 நாம் வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பிரியமான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து விடுவித்து ரட்சிப்பார் என்று வாசித்திருக்கிறோம். அதாவது முதலாவது வருகையில் இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியில் வார்த்தையாய் இருந்தவர் மனித உருவெடுத்து பூமிக்கு வந்து ஏன் நமக்காக இந்த பூமியில் பிறந்தார், முதலாவது வருகை ஏன் என்று பார்த்தால், அழிந்து போகிற மானிடரை, அழிந்து போகிற மனிதரை தேவன் மீட்டெடுக்கும்படியாக அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து ரட்சிக்கத்தக்கதாக இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். என் பிரியமான தேவ ஜனமே, இயேசுவானவர் இந்த பூமியிலே எனக்காக தம்முடைய திருரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி, யாரெல்லாம் விசுவாசித்து அவர்கள் இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இரண்டாவது வருகையை நாம் பார்க்கிற பொழுது, இந்த இரண்டாவது வருகை என்பது நடுவானிலே தோன்றக்கூடிய ஒரு வருகையாய் காணப்படுகிறது. ஆனால் எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த வருகையின் நாளிலே குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திற்கு எழுதிய 15:51 நாம் பார்க்கிற பொழுது, அந்த இரண்டாம் வருகையானது இமைப்பொழுது இருக்குமாம்,
அதாவது இமைப்பொழுது என்று சொன்னால் கண்களை மூடி திறக்க எத்தனை வினாடிகள் ஆகிறதோ அந்த வினாடியிலே இமைப்பொழுதிலே இரண்டாம் வருகை சம்பவிக்கும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் இயேசுவானவர் இரண்டாம் தரம் வர வேண்டும், அது இமைப்பொழுதில் ஏன் வர வேண்டும் என்று கேள்வி எழுந்தால், இயேசுடைய முதலாம் வருகையை விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிபூர்ணமான பரிசுத்த வாழ்க்கை செய்கிற பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இயேசுவானவர் இரண்டாம் வருகையிலே மேகங்களோடு நடுவானில் வரப்போகிறார். இதனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் கடிதம் முதலாம் நிருபம் நான்காம் அதிகாரம் 16-17 இரண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது கர்த்தர் அருமையான காரியங்களை விடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒரு விசை அதனை வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூடி ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நீங்கள் கவனித்து பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எக்கால சத்தத்தோடு நடுவானில் தோன்றும் அந்த நாளிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து மரித்தவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவதாக கர்த்தரிடத்தில் சேருவார்களாம். பிறகு ஜீவனோடு பூமியில இருக்கிற நாம் அவர்களோடு கூட மேகங்களிலே அவரோடு இசைந்திருப்போமா. என கருமையான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையிலே எடுத்து கொள்ளப்படத்தக்கதாக எவன் ஒருவன் தன்னுடைய பரிசுத்தத்தை பரிபூர்ணமாய் காத்து கொண்டு நீதியை நடப்பிப்பவனாக இருப்பானோ அவன் எடுத்து கொள்ளப்படுவான். இந்த வருகையானது இமைப்பொழுதில் காணப்படுமா? அந்த இமைப்பொழுதில் வரக்கூடிய இரண்டாம் வருகையிலே எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இரண்டாம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டிய அநேகமான அடையாளங்களை தேவன் முன்குறித்து தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கும் தம்முடைய சீடர்களுக்கும் முன்னறிவித்திருக்கிறார். அவர் முன்னுரைத்து முன்னறிவித்த காரியங்கள் எல்லாம் வரப்போகிற நாட்களிலே ஒவ்வொன்றாக எந்தெந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினது, எந்தெந்த காலத்தில் எந்தெந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதோ அந்த நிறைவேறுதல் எல்லாவற்றையும் ஆதார சான்றுகளோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். மூன்றாவதாக, மூன்றாவது வருகை என்று நான் சொன்ன இந்த காரியத்தை சிலர் இப்படி சொல்லலாம், இரண்டாம் வருகையை ரகசிய வருகை என்றும் நான் சொல்லக்கூடிய மூன்றாம் வருகையை பகிரங்க வருகை என்றும் சிலர் சொல்லுவார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, முதலாம் வருகையிலே பார்க்கிற பொழுது தேவன் பூமிக்கு வந்தார் மனித உருவெடுத்து உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக. இரண்டாம் வருகையிலே எவன் ஒருவன் ரட்சிப்பை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறானோ அவர்களை தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இரண்டாம் வருகையிலே மேகங்களிலே வருகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது அது இமைப்பொழுது இருக்கக்கூடிய வருகை அல்ல. மூன்றாம் வருகையை குறித்து நாம் பார்க்கிற பொழுது சகரிய புத்தகம் 14 அதிகாரம் 5 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய ஊசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நான் பார்க்கிற பொழுது அந்நாளிலே தேவன் தம்முடைய பாதங்களை கால்களை ஒலிவ மலை மேல் வைப்பாராம். அப்பொழுது அந்த மலையானது இரண்டாக பிளந்து போகும். அந்த மலை பிளந்து போகிறதுனாலே ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று உருவாகுகிறது. அந்த பள்ளத்தாக்கிலே இயேசுவானவர் பிசாசியோடும் ஆன்டி கிரைஸ்டோடும் அவனை சார்ந்தவர்களோடும் யுத்தம் செய்கிறார். அவர்களை தோற்கடித்து வெற்றி பெறுகிறதான கிறிஸ்து பூமியிலே 1000 அரசாட்சி செய்ய போகிறாராம். எனக்கு அருமையான தேவஜனமே, இதைத்தான் நான் மூன்றாம் வருகை என்று சொல்லுகிறேன். சிலர் இதனை பகிரங்க வருகை என்று அழைப்பார்கள். எப்படி அழைத்தாலும் இயேசுவினுடைய மூன்று வருகைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் வாசித்ததான வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 7 வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது இதோ அவர் மேகங்களோடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் என்று சொல்லி வாசித்து
செல்லும். ஏன் என்று சொன்னால், இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது சிலருக்கு இவ்விதமான கேள்வி ஒன்று எழலாம். எப்பேற்பட்ட கேள்வி என்று பார்த்தால், இயேசுவை குத்தினவர்கள் யார்? இயேசுவை குத்தினவர்கள் எப்பொழுதோ முதலாம் நூற்றாண்டிலே அவரை குத்தினார்கள். ஆனால் இயேசுவானவர் வருகிற பொழுது அவர்கள் எப்படி காண முடியும், அவர்கள் எப்படி காணக்கூடும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழலாம். ஆனால் எனக்கு கருமையான தேவ ஜனமே, இரண்டாம் வருகையும் ரகசிய வருகை என்று சொல்லப்படும் இமைப்பொழுதில் இருக்கக்கூடிய அந்த வருகையிலே குத்தினவர்கள் காண போகிறதில்லை. அவர் வரும் அந்நாளிலே யாரெல்லாம் பரிசுத்தமாயிருந்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பார்களோ அவர்கள்தான் இமைப்பொழுதில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள். ஆனால் மூன்றாம் வருகை என்று சொல்லக்கூடிய பகிரங்க வருகையில் தான் இயேசுவானவர் வருகிற பொழுது எல்லாரும் அவரை காண நேரிடும். உண்மையாகவே எனக்கு பிரியமான தேவச்சனமே, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது பகிரங்க வருகையான இயேசுவானவர் மூன்றாம் வருகையிலே எப்பொழுது ஒலிவ மலையின் மேல் வருகிறாரோ, எப்பொழுது அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுகிறாரோ, அந்த நாளிலே அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு அருமையான தேவச்சனமே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சவுலை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் தமஸ்கோவுக்கு போகிற வேளையிலே தேவனால் தரிசிக்கப்பட்டான். தேவனால் தரிசிக்கப்பட்ட சவுல் தேவனை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே நீ யார் என்று கேட்க, அதற்கு இயேசுவானவர் சவுலோடு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இயேசுவானவர் பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாளாகிலும் சவுல் இயேசுவை சந்தித்தது உண்டா? இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டது உண்டா? ஒன்றுமில்லை. ஆனால் சவுல் யாரை துன்பப்படுத்தினான்? இயேசுவினுடைய பக்தர்களையும் இயேசுவை ஆராதிக்கிறவர்களையும் துன்பப்படுத்தினான். அப்பொழுது இயேசுவானவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இயேசுவை ஒரு பொழுதும் இந்த மனுஷன் பார்த்ததும் இல்லை, அவரை குத்தினதும் இல்லை, அவரை ஒரு பொழுதும் சந்தித்ததும் இல்லை. ஆனால் இயேசுவினுடைய பிள்ளைகளை இயேசுவினுடைய பக்தர்கள் துன்பப்படுத்தினதால் இயேசுவானவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்தும் இயேசு நானே என்று சொன்னார். அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளிலே எல்லாரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வருகிற பொழுது அவரை குத்தினவர்களும் காணலாம். இல்லை என்று சொன்னால் சவுலை குறித்து எப்படி சொன்னாரோ, தன்னுடைய ஜனங்களை அவன் துன்பப்படுத்தின பொழுது என் ஜனங்களை துன்பப்படுத்தினாய் என்று சொல்லாமல் நீர் துன்பப்படுத்தின இயேசு நானே என்று சொன்னார். ஹலேலூயா! எனக்கு அருமையான தேவச்சனமே, உண்மையாகவே இயேசுவை குத்தினவர்களும் பார்ப்பார்கள் என்று சொன்னால் இப்படியெல்லாம் யார் யார் தம்முடைய ஜனங்களாகிய தேவனுடைய பரிசுத்தவான்களை குத்தினார்களோ அவர்கள் எல்லோரும் இயேசுவை துன்பப்படுத்தினதாக எப்படி இயேசுவானவர் சவுலிடம் சொன்னாரோ அதே போல அத்தகைய ஜனங்கள் எல்லாம் அந்நாளிலே தேவனை காண்பார்களாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, முதலாவது நாம் பார்க்கிற பொழுது அவர் பூமிக்கு வந்தார், நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கத்தக்கதாக முதலாவது பூமிக்கு வந்தார். இரண்டாவதாக யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இரட்சிப்பினை காத்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்லும்படியாக இரண்டாம் வருகையிலே, அதாவது ரகசிய வருகையிலே மேகங்களிலே காணப்படுகிறார். மூன்றாவதாக தம்முடைய பரிசுத்தவான்களோடு பூமியிலே 1000 வருட அரசாட்சி செய்யும்படியாக ஒலிவ மலை மேல் வரப்போகிறார். எனக்கு அருமையும் பிரியமான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுடைய வருகை நாள் என்பது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இயேசு தானே 7 முறை இதோ நான் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், திருடனை போல் வருகிறேன் என்று அவரே சொன்னபடியால் அவர் வாக்குமாறாத தேவன், அவர் சொல்லி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உண்மையாகவே இயேசுடைய இரண்டாம் வருகை, அதாவது ரகசிய வருகையும்
பகிரங்க வருகையும் நிச்சயமாய் இருக்கிறபடியால் அந்நாளிலே எடுத்துக் கொள்ளப்படும் வரிசையிலே நீங்கள் அகப்படத்தக்கதாக. என் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை மாசில்லாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நடுவானில் தோன்றும் அந்நாளிலே எடுத்துக் கொள்ளப்படும் வரிசையிலே நீங்கள் எல்லோரும் அகப்படலாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை குறித்து வரும் நாட்களிலே அநேகமான ஆதார சான்றுகளோடு நான் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறேன். எனவே இதோ இந்த நாளிலே அந்த எக்கால சத்தம் துணிக்கும் என்று சொன்னால், எடுத்துக் கொள்ளப்படும் வரிசையிலே நீங்கள் அகப்படத்தக்கதாக. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக மாசற்றதாக காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சுட்டுவாராக. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி நன்றி சுவாமி. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆண்டவரே, நீர் மேகங்களோடு வருகிறீர் என்பதை யோவான் சொன்ன வார்த்தைகளை கொண்டு இதே புத்தகத்தில் ஏழு முறை ஆண்டவரே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வாசித்து அதனை கவனித்து ஆண்டவரே நிச்சயமாய் நீர் வருகிறீர் என்பதை உறுதி செய்து கொண்டது மாத்திரமல்லாமல், அந்த வருகைக்கான ஏற்ற ஆயத்தத்தை என்னுடைய அருமை நேயர்கள் ஆண்டவரே இந்த நாள் முதற்கொண்டு உமக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடியால் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும், தகப்பனே நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைகளால் நிரப்பும். தீங்கானது அவர்களை தீண்டாதபடிக்கு எக்கால சத்தத்தோடு நடுவானில் தோணும் அன்ற நாளில் ஆண்டவரே மாசற்றவர்களாக தம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன், இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நேயர்களுக்கும் பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் எக்கால சத்தத்தோடைய தேவன் நடுவானில் தோன்றும் அளவும் அவர்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.